அண்ணாமலையிடம் என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிரடி. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சமீரன், மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் பேசியதாவது, பதட்டமும் இல்லாம எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எந்த இடங்கள்லையாவது கோவை மாவட்டத்தில் தீபாவளியில் பொதுமக்களுக்கு அதாவது பாதிப்பு இருந்துச்சு, அச்சம் இருந்துச்சு அப்படிங்கிற சூழல் நீங்கள் பாருங்கள், நீங்களே போட்டீங்க. அதாவது கடந்த காலங்களை விட இந்த ஆண்டு தீபாவளி மக்கள் வந்து மிக சுதந்திரமாக எவ்வளவு விற்பனைகள் பொருட்கள்லாம் விற்பனை ஆச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். கோவை சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக அரசு முதலமைச்சருடைய உத்தரவுகள் அடிப்படையில் காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக இதை கையாண்டிருக்கிறது. குறிப்பிட்ட சில தொலைக்காட்சிகள், குறிப்பிட்ட சில பத்திரிகைகள். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய நபர்கள் பேசியிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட இந்த கருத்துக்களை கேளுங்க. இங்கே வந்து சம்பவம் நடந்து எவ்வளோ நேரத்தில் குற்றவாளி எவ்வளோ மணி நேரங்களில் அந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எவ்வளோ மணி நேரங்களில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள், இது வந்து பாராட்டுக்குரியதா இல்லையா, எடுத்திருக்க நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்துக்காங்க அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. எதுவுமே கேட்காம கொடுக்கக்கூடிய சார் தயவு செஞ்சு கேட்குறேன், நீங்கள் தயவு செஞ்சு ஒரு கட்சி வளர்த்தாது, மக்கள் அது வந்து தீர்மானித்து அந்த கட்சிக்கான ஆதரவு கொடுக்கணும். பத்திரிகைகளோ தொலைக்காட்சிகளோ ஒரு நபரை பற்றிய நான் அதை சொன்னேன், எதை தின்னா பித்தந்தொழியும் நினைப்பாங்க. அந்த மாதிரி வந்து எந்த கருத்துக்களை வந்து அரசியலாக்கினா கட்சியை வளர்க்க முடியும்னு நினைக்கிறது யாராலையும் எந்த காலத்துலேயும் அது முடியாது.